கடைசியில வாக்குன்னு வரும்போது அதை கைவிட கோரி போராடுவீங்க, சரக்கு முனையத்தை நீங்க ஆதரிப்பீங்க முதல்ல, அப்புறம் வாக்கு போயிடுன்னு தெரிஞ்சோன்னா அதை எதிர்ப்பீங்க. எடப்பாடி பழனிசாமியும் இவரும் பாஜகவும் மோடியும் இது ஆக்கினது ஜாதி ரீதியாக ஆக்கினது அவங்க தான். பாஜகவுக்கு இந்த வேலை எதுக்கு, மோடிக்கு இந்த வேலை ஏன், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இப்போ வந்து ரெக்கக்னைஸ் பண்றாரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. முழுக்க முழுக்க ஜாதி ரீதியான விஷயங்கள் தான் இருக்கு. முத்தரையரையும் செட்டியாரையும் எம்பிசி ஆக்கும்னு போட்டிருக்காங்க, வலையருக்கும் போஜருக்கும் வந்து தனி வாரியம் கொடுப்போன்றாங்க, அருந்ததியருக்கு வாரியம் கொடுப்போம். இந்த மாதிரி ஜாதி ரீதியாக நீங்கள் வந்து மக்களை வந்து நீங்க அணுகுறீங்க, குடியுரிமை சட்டத்தை ஆதரித்து ஓட்டு போடுறீங்க, அதுக்கான போராட்டம் நடத்தும் போது அதை பத்தி கண்டிக்கவே மாட்டேன்றீங்க, போராட்டம் நடத்துறவங்களை கைது பண்றீங்க, பிற்பட்ட ஜாதிகளை கை தூக்கி விடணுன்றதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் அதை நீங்க எப்போது பண்றீங்கன்றதான் பிரச்சனை. இது தற்காலிகமான ஏற்பாடு அப்படின்னு உதயகுமார் சொல்றாரு, இது தற்காலிகமான ஏற்பாடுன்றீங்க. அப்ப அதையே சொல்றீங்க, அப்போ முழு மனசோட நீங்க இதை செய்யல, ஒரு அரகுற மனசோட செஞ்சிருக்கீங்க, தனியருக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்தீங்க. அரை மணி நேரத்துல தேர்தல் அனௌன்ஸ் பண்ண போறோம், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க அசம்பிளியில ரெசல்யூஷன் பாஸ் பண்றீங்க. போர் மற்றும் காதல்ல வந்து அதர்மமான முறைகளில் கூட கடைபிடிப்பாங்க, அது மாதிரி தேர்தலையோ அதர்மமான முறைகள் கடைபிடிக்கலாம்னு இருக்கு. அதனால பழனிசாமி அதர்மமான முறை கடைபிடிக்கிறார் சொல்லல. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் ஆன் வாய்ஸ் வியூவர்ஸ். Today we have the political analyst Mr. Priyan அவர்கள். அதாவது வந்து கருத்து கணிப்பு இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து டிஎம்கே தம்பிங் வித் 170+ அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் கள நிலவரமா, உண்மையான நிலவரம் இதுதானா? ஏன்னா வந்து எந்த டிவி சேனல் ஓபன் பண்ணாலும் இப்படியே தான் போய்கிட்டே இருக்கு. ஸோ அதனாலதான் திருப்பியும் இந்த கொஸ்டின். ஒருவேளை இந்த மாதிரி கருத்து கணிப்பு வர்றதுனாலதான் எடப்பாடி பழனிசாமி ராஜாவோட பேச்சு அப்படி பயன்படுத்துறாரோ இன்னும் தெரியல எனக்கு. இருக்கலாம், நமக்கு தெரியல. பட் வருது இல்லையா கருத்து கணிப்புகள் எல்லாமே. இந்த போக்கு எப்படி எல்லாமே அரசியல் சார், எல்லாமே தும்மினால அரசியல், இருமினால அரசியல். ஏன்னா அதுதான் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா ஓட்டுன்றது எவ்வளவு சார், நீங்க ஒரு சட்டத்தை ஆதரிச்சு ஓட்டு போடுறீங்க, குடியுரிமை சட்டத்தை ஆதரிச்சு ஓட்டு போடுறீங்க, அதுக்கான போராட்டம் நடத்தும் போது அதை பத்தி கண்டிக்கவே மாட்டேன்றீங்க, போராட்டம் நடத்துறவங்களை கைது பண்றீங்க, அடக்குமுறையை வைக்கிறீங்க அவங்க மேல. இன்னைக்கு தேர்தல் வரும்பொழுது நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி அந்த சட்டத்தை கைவிட கோரி வலியுறுத்துவோம் நீங்க சொல்றீங்க. என்ன அப்போ வாக்குதானே உங்களுக்கு முக்கியம்? சிறுபான்மை வாக்கு உங்களுக்கு வராதுன்னு தெரிஞ்சு போது வாக்குதான் முக்கியம் உங்களுக்கு. சரி அதை விடுங்க. கன்னியாகுமரியில வந்து இணையம் இடத்துல வந்து சரக்கு முனையம் ஏற்பாடு பண்றதுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் ரொம்ப ட்ரை பண்றாரு, எதிர்த்து மீனவர்கள் போராடுறாங்க. அந்த ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, பொன் ராதாகிருஷ்ணன், இதை எதிர்த்து போராடுறவங்க வளர்ச்சியை விரும்பாதவங்க, இவங்க வந்து நாட்டுக்கு தேச துரோகிகள் அப்படின்லாம் பேசுறாரு. அன்னைக்கு போன வாரத்துல பிரச்சாரத்துல பக்கத்துல பொன் ராதாகிருஷ்ணன் நிற்கிறாரு, பழனிசாமி பேசுறாரு, இணையத்திலேருந்து அதை குமரிக்கு மாத்திட்டாங்க, குமரியில் சரக்கு முனையம் வர நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றாரு ஓ பழனிசாமி. பக்கத்துல பொன் ராதாகிருஷ்ணன் நிற்கிறாரு, அவர் என்ன சொல்லுவாரு, அந்த சரக்கு முனையம் வரதுக்காக போராடி கடுமையாக முயற்சி செய்தார் அவரு தான், அவரை பக்கத்துல வச்சுனே சொல்றாரு பழனிசாமி வரவிட மாட்டோம்ன்றாரு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு வாக்கு தானே முக்கியம், வேற என்ன முக்கியம்? வாக்கு தானே முக்கியமா இருக்கு. அப்ப என்ன இப்போ நீங்க வாக்குகளை தேடி போகும்போது நீங்க பல விதமான அரசியலை நீங்க கையாளுறீங்க. நீங்க அப்ப கையாளும் போது என்ன அர்த்தம் அதுக்கு? அப்ப நீங்க நீங்க குடியுரிமை சட்டத்தை ஆதரிப்பீங்க, கடைசியில வாக்குன்னு வரும்போது அதை கைவிட கோரி போராடுவீங்க, சரக்கு முனையத்தை நீங்க ஆதரிப்பீங்க முதல்ல, அப்புறம் வாக்கு போயிடுன்னு தெரிஞ்சோன்னா அதை எதிர்ப்பீங்க. அப்படின்னு இருக்கும்போது இப்ப கருத்து கணிப்புகள் வந்து எல்லா பல விதமான கருத்து கணிப்புகள் வந்து திமுக ஸ்வீப் பண்ணும் இல்லை 170 180 சொல்லும் போது நீங்க என்ன, அப்ப நம்மளுடைய ஓட்டு வங்கி எப்படி வாங்குறது? சரி இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கா, இதை வச்சு நம்ம ஏதாவது அனுதாப ஓட்டு வங்கி வாங்கலாமா நீங்க நினைக்கலாம். அரசியல் சார், இது பியூர் அரசியல். அதனால அவங்க பண்றதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அதனால ஆனா அந்த கருத்து கணிப்பை பொறுத்து மட்டும் எனக்கு அதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஏன்னா திமுகவுடைய வெற்றி என்பது அவ்வளவு சுலபமான ஒரு வெற்றியா இருக்காது. பல தொகுதிகளில் வந்து அதிமுகவை நீங்க அவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அவங்க வந்து கடைசி நிமிஷத்தில் பழனிசாமி வந்து ஒரு ஆல் அவுட் எஃபர்ட்ஸ் இஸ் டேக்கிங். அதாவது அந்த போர் மற்றும் காதல்ல வந்து அதர்மமான முறைகளில் கூட கடைபிடிப்பாங்க, அது மாதிரி தேர்தலையோ அதர்மமான முறைகள் கடைபிடிக்கலாம்னு இருக்கு. அதனால பழனிசாமி அதர்மமான முறை கடைபிடிக்கிறார் சொல்லல, அவர் இஸ் டேக்கிங் ஆல் அவுட் எஃபர்ட். அதாவது கடனை ரத்து பண்றாரு, சுய உதவி குழுக்கு வழக்குகளை வாபஸ் வாங்குறாரு, பல விதமான முயற்சிகளை அவர் தான் எடுத்த முடிவுகளை வந்து மாத்திக்கிறாரு, வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு உள்ள ஒதுக்கீடு கொடுக்குறாரு. இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் செய்யும் போது இஸ் டேக்கிங் ஆல் அவுட் எஃபர்ட். அவரே ஒரு சிங்கிள் ஹேண்டடா பிரச்சாரம் பண்றாரு, அவர் முயற்சி பண்ணி பாக்குறாரு. அதனால வந்து இது குரூசியலான தேர்தலா இருக்கிறதுனால, அவர்கள் ஆளுங்கட்சியாகவும் இருக்கிறதுனால, அவர்கள் வந்து கடைசி தேர்தலில் தமிழ்நாட்டு தேர்தல் உங்களுக்கு தெரியும் கடைசி 2 நாள்ல என்ன நடக்கும்ட்டு அந்த மாதிரி முயற்சிகளையும் அவங்க ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இது ரொம்ப டஃப்பான ஒரு தேர்தலா போறதை பாக்குறோம். ஆனால் இதுக்கு நடுவில் திமுகவுக்கு ஒரு மாற்றம் வேணும் என்கிற ஒரு மனோபாவம் ஒரு அண்டர் கரண்டா போயிட்டு இருக்கு. அதிமுக பண்ண ரெண்டு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு எதிராக போயிட்டு இருக்கு. ஒன்று வள்ளியருக்கு கொடுத்த உள்ஒதுக்கீடு, இன்னொன்று வந்து தேவேந்திர குலவேளாளர் கொடுத்த பேர். இது ரெண்டுமே அவர்களுக்கு எதிராக போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்மளோட எலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கேஸ்ட் நியூட்ரல் எலெக்ஷன்ஸா தான் இருந்திருக்கு ஓரளவுக்காவது. அதாவது வந்து இந்த எலெக்ஷன் வந்து ஜாதி ரீதியான எலெக்ஷனா ஆகிவிட்டதோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு சார். உங்களோட கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? அது ஆக்கினது எடப்பாடி பழனிசாமி. சரி, ஓகே. ஜாதி ரீதி ஆக்கினது எடப்பாடி பழனிசாமி. ஒரு தேர்தலில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமியும் இவரும் பாஜகவும் மோடியும் இது ஆக்கினது, ஜாதி ரீதி ஆக்கினது அவங்க தான். தேவேந்திர குல வேளாளர் 7 ஜாதியை இணைச்சு தேவேந்திர குல வேளாளர் பேர் கொடுக்கணும் இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, ரொம்ப வருஷமா இருக்கிற விஷயம். அந்த தேர்தலுக்கு முன்னாடி பண்ணி தங்களுடைய வாக்கு வங்கியா மாத்தணும்னு பாஜக நினைச்சாங்க. 6% ஓட்டு வங்கியா இருக்கிற தேவேந்திர குல வேளாளர் அவங்க வந்து அதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்க, செஞ்சாங்க. நான் வந்து அது தவறுன்னு சொல்லல. தேர்தலுக்கு முன்னாடி நீங்க செய்யும்போது அரசியலா தான் பார்க்கப்படும். அது நீங்க சாதாரண சமயத்தில் செஞ்சீங்கன்னா பார்க்கப்படாது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருந்தீங்கன்னா பார்க்கப்படாது. நீங்க தேர்தல் நெருக்கத்தில் அதை பண்ணும்போது கண்டிப்பாக அது தேர்தலை நோக்கி போகும்போது நீங்க தேர்தலுக்காக அந்த 6% வாக்கு வங்கி வாங்குற மாதிரி தான் அதற்கான முயற்சி தான் அது வருவது. அது அரசியல். அதை நீங்க பண்ணிருந்தீங்க பாஜக. அதுக்கு இவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க, யாரு? அதிமுக ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இன்னொன்று வந்து வன்னியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தீங்க. அரை மணி நேரத்தில் தேர்தல் அனௌன்ஸ் பண்ண போறோம், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க அசம்பிளியில ரெசல்யூஷன் பாஸ் பண்றீங்க. அப்போ அதை வன்னியருக்கு கொடுக்க 20% 10% நீங்க ஒரு கம்யூனிட்டி கொடுக்கும்போது மற்ற கம்யூனிட்டி அதை பார்த்து சும்மா இருப்பாங்களா? நிச்சயமா சும்மா இருக்க மாட்டாங்க. அது வந்து வன்னியர்களுக்கு நியாயமான இதாகவே கூட இருக்கலாம். நான் நியாயமான இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நான் அதை ஆதரிக்கிறேன். ஆனால் நீங்கள் கொடுத்த நேரம் கடைசி நேரத்தில் அவசரப்பட்டு கொடுத்துருக்கீங்க. ஒரு ஜாதி விஷயங்கள் எப்போதுமே 2 முறை கத்தி மாதிரி. அதை நீங்க காய்கறியும் இருக்கலாம், ஆலையை வெட்டலாம்ன்ற மாதிரி. இது வந்து உங்களுக்கு நெகட்டிவாகவும் போகும், பாசிட்டிவாகவும் போகும். இன்னைக்கு என்ன நிலைமை மத்திய வட தமிழகத்துல? என்ன நிலைமை? வன்னியர்களுக்கு மட்டும் நீங்க ஸ்பெஷலா நீங்க உள்ஒதுக்கீடு கொடுத்தீங்க. மற்ற ஜாதிகள் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாட்டி கூட இடைநிலை ஜாதிகள் மற்ற ஜாதிகள் அவங்களுக்கு ஒரு அண்டர் கரண்டா ஒரு வெறுப்பு இருக்கு. இந்த இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களுக்கு ஸ்பெஷலா கவனிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணம். அப்போ ஒரு ஜாதியை நீங்க கவனிக்கிறீங்கன்ற எண்ணம் வருது. அதனாலதான் என்ன பண்றாங்க தேர்தலில் அங்க சவுத்துல என்ன ஆகுது? சீர்பரவினர் அந்த 7%க்குள்ள மாட்டிட்டாங்க. அவங்க 68 ஜாதிகள், அவங்களுக்கு அந்த 7% 20%க்குள்ள வாய்ப்பு இருந்தவங்களுக்கு 7%ஆ சுருங்கி போச்சு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? அவங்க குரல் கொடுக்குறாங்க. இயல்பான ஒரு விஷயம். அங்க என்ன ஆச்சு? தேவேந்திர குல வேளாளருக்கு பேர் கொடுத்தது அவங்களுக்கு என்ன? மற்ற கம்யூனிட்டிக்கு என்னாச்சு? அவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஆனா அந்த சோசியல் அந்த சமூக அடுக்குகள் அப்படி இருக்கு சவுத்துல. அவங்க என்ன நினைக்கிறாங்க? இத்தனை வருட காலம் இந்த ஒரு விஷயத்தை எதுக்கு பாஜகவுக்கு இந்த வேலை, எதுக்கு மோடிக்கு இந்த வேலை, ஏன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இப்போ வந்து ரெக்கக்னைஸ் பண்றாரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் வந்து நம்ம சமூகம் பல விஷயங்கள்ல மாற வேண்டியிருக்கு சார். ஆனா நீங்க தேர்தலை ஒட்டி நீங்க பண்ணும்போது இதெல்லாம் பிரச்சி வருது. தேர்தலை ஒட்டி நீங்க தேர்தல் இல்லாத சமயத்துல பண்ணீங்கன்னா இது நீங்க உண்மையிலேயே சமூக மாற்றத்துக்காக பண்றீங்கன்னு வரும். தேர்தலை ஒட்டி நீங்க இதை பண்ணும்போது, ஒரு அரசியல்வாதி இதை பண்ணும்போது நீங்க ஓட்டு வாங்குறதுக்காக பண்றீங்கன்ற எண்ணம் தான் வரும். அப்படி ஓட்டு வாங்குறதுக்காக நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தரப்பு ஆதரவு தெரிவிச்சதுன்னா இன்னொரு தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்கத்தான் செய்வாங்க. அவங்க அண்டர் கரண்டா தெரிவிப்பாங்க. வெளியில சொல்ல மாட்டாங்க, நினைச்சுப்பாங்க மனத்துக்குள்ள. அந்த 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 ஒரு புயல் அடிக்கிறதுனாலதான் கீழே நீங்க சொல்ற மாதிரி கருத்து கணிப்புகள்ல திமுக 170 இடங்கள் 160 இடங்கள் வந்துட்டு இருக்கு. அந்த புயல் அடிக்கிறதுனாலதான். அதோட ஏன் வருது நீங்க கேக்குறீங்க இல்லையா? இதோட விளைவுதான் அது ஆக்சுவலா. இல்ல, இது ரொம்ப டிஸ்ஹார்டனிங்காவும் இருக்கிறது. ஆர் வி மூவிங் இன் தி ரைட் டைரக்ஷனாவும் எனக்கு தெரியல. அது முக்கியமான கேள்வி. ஆர் வி மூவிங் இன் தி ரைட் டைரக்ஷனா இல்ல? யூ ஆர் நாட் மூவிங் இன் தி ரைட் டைரக்ஷன். ஆனால் இந்த மாதிரி தவறான வழிக்கு நீங்க போனது யாரு? ஆளுங்கட்சி தானே போச்சு. ஏன் தேர்தல் நெருக்கத்துல ஏன் கொடுக்குறீங்க இடஒதுக்கீடு? நீங்க அக்கறையா இருந்தா நீங்க முன்னாடியே கொடுத்துருக்கலாமே. அவர் டாக்டர் ராமதாஸ் 3 வருஷமா போராடிட்டு இருக்காரு உங்ககிட்ட. பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்தே போராடிட்டு இருக்காரு. அப்போ நீங்க அதுக்கு முடிஞ்ச உடனே கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? அப்ப நீங்க வந்து நீங்களே வந்து அதை கொடுத்துட்டு இப்ப என்ன சொல்றீங்க? உங்களுக்கு பாதிக்கிறது சொல்ல இது தற்காலிகமான ஏற்பாடு அப்படின்னு உதயகுமார் சொல்றாரு. இது தற்காலிகமான ஏற்பாடுன்றீங்க. அப்ப அதையே சொல்றீங்க. அப்போ முழு மனசோட நீங்க இதை செய்யல, ஒரு அரகோல மனசோட செஞ்சிருக்கீங்க. அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும்போது நீங்க வந்து தற்காலிக ஏற்பாடுன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க ஜாதி ரீதியா நீங்க தான் வழிகாமிச்சீங்க மக்கள் சிந்திக்கிறதுக்காக. ஏன் இது மாதிரி பண்ணீங்க? அப்போ இந்த ஆளுங்கட்சியான அதிமுகவும் பாஜகவும் இந்த ஜாதி ரீதி இந்த எலெக்ஷனை வந்து ஒரு ஜாதி ரீதியான விஷயமா எடுத்து போற விஷயம் இருக்கு இல்லையா? எங்க பாஜகவுடைய தேர்தல் இருக்கையை பாருங்க, முழுக்க ஜாதி ரீதியான விஷயங்கள் தான் இருக்கு. முத்தரையரையும் செட்டியாரையும் எம்பிசி ஆகும்னு போட்டிருக்காங்க. வலையருக்கும் போஜருக்கும் வந்து தனி வாரியம் கொடுப்போன்றாங்க, அருந்ததியருக்கும் வாரியம் கொடுப்போம். இந்த மாதிரி ஜாதி ரீதியாக நீங்க வந்து மக்களை வந்து நீங்க அணுகுறீங்க. பாஜக வந்து தமிழ்நாட்டோட ஸ்ட்ராட்டஜி மத ரீதியா விட்டுட்டாங்க, ஜாதி ரீதியா அணுகுறாங்க பாஜக. அதுக்கான முயற்சிகள் அவங்க எடுக்கிறாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில தெரியுது. அப்போ நீங்க ஜாதி ரீதியா நீங்க அணுகும்போது எலக்டோரேட்டும் ஜாதி ரீதியா சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க, அரசியல் ரீதியை விட்டுட்டு. நீங்க மக்களை வந்து வழிகாட்ட வேண்டிய அரசியல்வாதிகள் முதல்ல ஒரு பிற்பட்ட ஜாதிகளை கை தூக்கி விடணுன்றதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் அதை நீங்க எப்போது பண்றீங்கன்றதான் பிரச்சனை. அதை நீங்க தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு ஓட்டுக்களை மனதில் வைத்துக் கொண்டு பண்ணும்போது உங்களுக்கு எதிராக அது திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தான் உண்மை. நிச்சயமா சார். ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் லேட் இந்த நைட் எங்களுக்காக வந்து நீங்க வந்து திருப்பியும் வந்து உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை சொல்லியிருக்கீங்க. இன்னும் 2 இல்லாட்டா 3 நாள்ல திருப்பியும் உங்களை சந்திக்கிறேன் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.